சந்தோஷமா இந்த ஊர் முழுக்க லவ்வர்ஸா ஒரு டூர் போயிட்டு வரலாமா? என்னது இந்த நேரத்துல வெளிய போய் ஊர் சுத்தணுமா? நீ மட்டும் வரல, அப்புறம் நான் கூட பேச மாட்டேன், கோச்சுப்பேன். இல்ல பார்த்தி, வைக்கிறேன். தெரியல, ஆனா உன் கூட சேர்ந்து போயிட்டே இருக்கணும் தோணுது. இந்த உலகத்தோட எல்லா வரைக்கும் போயிட்டு அப்புறம் வேற ஏதாவது பிளான் எடுக்க போயிடலாம். யாருமே இல்லாத உலகத்துல நாம ரெண்டு பேர் மட்டும். எனக்கு நீ வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் ரெடிதான். நீ எங்க கூப்பிட்டாலும் உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி அது என்னமோ தெரியல, இந்த பாட்டை கேட்டதுல இருந்தே என் உடம்புக்குள்ள 1000 வாட்ஸ் கரண்ட் அப்படியே ஏற மாதிரி இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஹார்மோன்ஸ் அதெல்லாம் உள்ளுக்குள்ள கலவரம் பண்ணிட்டு இருக்கு. ஹார்மோன்லாம் கலவரம் பண்ணுதா? நாட் ஓன்லி ஹார்மோன்ஸ், என் உடம்புல இருக்கிற அத்தனை செல்ஸும் உங்ககிட்ட அத்துமீற சொல்லுது. அத்துமீறி சொல்லுதா? இதுக்குதான் நடுராத்திரியில போன் பண்ணி என்ன தனியா வர சொன்னியா? பிச்சு போடுவ ராஸ்கல், ஒழுங்கா வண்டி எடு. என்ன அப்படி ரொமான்டிக்கா பாக்குற? மொத்தம் வண்டி வண்டி. ஐ அம் சாரி, நான் நினைச்சதை கொடுக்காம வண்டி இங்க இருந்து கிளம்பாது. எப்படி ஓடி வர? அது வந்து ஓடி வந்தா மட்டும் உன்னை விட்டுருவேனா? உன் கண்ணத்துல உன்னை கொடுக்காம போக மாட்டேன். நில்றாவா? தெரிஞ்சவரா? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நடு ராத்திரியில ஒரு பொண்ணை தோத்திட்டு வருவ நடுரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்ன ஐஸ் வைக்கணும்னு நினைச்சியா? நான் போலீஸ்டா? போலீஸ் இந்த மாதிரி போனவங்க கிட்ட
நடுராத்திரில எவன் மொலாஸ் பண்ண ட்ரை பண்றானோ அவனுல எல்லாம் தட்டி தூக்குறதுக்கு தாண்டா நான் மார் வேஷத்துல நிக்கிறேன். மார் வேஷத்துல இருக்கீங்களா? நான் தப்பா நினைச்சிட்டேன் சார். அப்ப நீங்க ஐஸ் விக்கிறவர் இல்லையா? ஐஸ் விக்கிறவனா? யோ, போலீஸ்னு சொல்லிட்டு இருக்க. எங்க போற? இதான் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருக்கப்புற கடைசி நைட். இரவு முழுக்க நம்ம லவ்வர்ஸா சுத்தணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் இப்படி பாதில விட்டு போனா எப்படி? சார், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரி, நான் பேசாம இருக்க ட்ரை பண்றேன். ஆனா நான் கொடுக்கணும்னு நினைச்சத கொடுக்காம போக மாட்டேன். என்ன கொடுத்துருவோமா? இந்த காப்பு போடுங்க. ஆமாட்டா. என்ன இந்த வாட்ச் போடு. அண்ணா, அந்த செயின் செயின் போட்டிருக்கேன்டா. ஓகேண்ணே. ஏதோ ஒன்று குறையுதுண்ணா. ஒரு நிமிஷம். உண்டு. ஓ, இதுவா? அண்ணே, அப்படியே பார்க்கறதுக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கனே. மாப்பிள்ள மாதிரியா? நான் தாண்டா மாப்பிள்ள. ஆமாண்ணே, மாப்பிள்ள மாப்பிள்ளையே தான். டேய், மணியாச்சுரா, இன்னும் என்ன கூப்பிடவே இல்லை. அண்ணே, அவங்க வந்து கூப்பிடுவாங்கண்ணே. வெளியில போனா அசிங்கம் நினைப்பாங்க. ஓ, அவங்க வந்து கூப்பிடுற வரைக்கும் உட்காருதான். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. ஒன்னு அழைச்சிட்டு வாங்க.
ரெடி ஆயாச்சா? கூப்பிடுறாங்க வா. ஆ போல. எங்க காவிய வர பாருங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. ஒண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுங்க. என்ன கேக்குறல்ல மனசு சரியில்லை, அதான் போன. மனசு சரியில்லையா? ஏன் என்னங்க கிண்டல் பண்றீங்களா? என் மனசு சரியில்லாம போனதுக்கு நீங்க தான் காரணம். நேத்து நான் அவ்வளவு எடுத்து சொல்லியும் நான் சொன்னதை நீங்க ஏத்துக்கவே இல்லைல்ல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பீச்சுக்கு போயிட்டேன். கஷ்டப்படாம எது கிடைச்சாலும் அது நிலைக்காது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைச்சாதா அது நிலைக்கும். நீங்க இப்போ கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். அப்போ கூடிய சீக்கிரம் எல்லாம் ஏத்துப்பீங்க, அதானே சொல்ல வரீங்க? ஏத்துக்கலாம். ஏத்து கம்மியும் போகலாம். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. எந்த பாலை போட்டாலும் அடிக்கிறாளே, பாப்போம்.
இன்னும் எத்தனை நாளைக்கு இவ இதே சொல்றான். இதை எடுத்துட்டு போய் கீழே சாமி சன்னிதானத்துல அவர் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க. ரூம்ல மாலை இருக்கு, எடுத்து வந்துருமா? சாப்பாடு இந்த போறோம். சொல்லுங்க ஆண்டி. சந்தியா, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தி காவ்யாவோட கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கையோட மனமேடையில உட்கார்ந்து என் பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி அருணாச்சலமும் அவன் குடும்பமும் எப்படி அவமானப்படுத்துச்சோ அதே மாதிரி நீ அவனை அவமானப்படுத்தணும். இது எனக்காக செய்யலைனாலும் உன் ஃப்ரெண்டு ரம்யாக்காக செய்யணும். அவளுக்கு நடந்த கொடுமைக்கு நீ பதிலடி கொடுத்தாதா அவ மனசு ஆறும். கவலைப்படாதீங்க ஆண்டி, நம்ம ரம்யாவை ஏமாத்தினதுக்கு கண்டிப்பா அந்த பார்த்திய நான் அரெஸ்ட் பண்றேன் ஆண்டி. நான் இப்ப மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி, இந்த கல்யாணம் நடக்காது. சரிம்மா. கல்யாணம் ஆடா நடத்துறீங்க கல்யாணம். டேய் பார்த்தி, என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு காவ்யா கழுத்துலயா தாலி கட்ட போற? அதுக்கு முன்னாடி நீ உள்ள போக போற. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போ. வேற ஏதோ ஒண்ணு மறந்துட்டோமே. என்னது? வந்தவங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் உன் பக்கத்துல இருக்கலாம்னு விட மாட்டியே. புரியல. ஒண்ணும் இல்ல, கல்யாண மண்டபத்துல நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா மத்த வேலை எல்லாம் யார் பாப்பா? போங்க போங்க போறேன் போங்க போறேன். உண்மையிலேயே ஜீவா மனசு மாறிட்டாரா இல்ல மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாரா? எல்லாரும் ஒன்னா தானே நிக்கிறாங்க, ஏன் தனியா நிக்கிறேன்? போய் அண்ணி கூட நில்லுன. சும்மாடுறா, கிட்ட போனாலே திட்டுறா. நீ வேற நாலு பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? இப்படிதான் வந்து எடுப்பீங்களா? ஏங்க என்னங்க நீங்க, நான் என்ன மூணாவது ஆளா? தெரியாம முடிச்சதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்களை தொட்டு தாலி கட்டின புருச உங்களை இடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அங்க பாருங்க.